السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله زاد الطالبين புத்தகத்தினுடைய முதல் தலைப்பாக இருக்கக்கூடிய அல் ஜும்லத்துல் இஸ்மியாவில் இருக்கக்கூடிய ஹதீஸ்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்று எட்டாவது ஹதீஸில் இருந்து பாடங்களை பார்க்கலாம் அல் அனாது மினல்லாஹி அல் அனாது என்றால் நிதானம் ஹரி பண்ணாம நிதானமா அவசரம் செய்யாமல் நிதானமாக செயலை செய்வது என்பதாகிறது மினல்லாஹி அல்லாஹ்விடம் இருந்து உள்ளதாகும் அதாவது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உள்ளதாகும் அல் அனாது என்பது பெயர்ச்சொல் வாக்கியம் எந்த ஒரு வாக்கியம் இஸ்ம் பெயர்ச்சொல்லை கொண்டு ஆரம்பிக்கின்றதோ அந்த வாக்கியம் அரபியிலே அல் ஜும்லத்துல் இஸ்மியா என்று அழைக்கப்படும் அல் அனாது முபத்ததா மினல்லாஹி மின் ஹர்ஃபுல் ஜர்ரி அல்லாஹி இஸ்முல் மஜ்ரூர் இந்த இரண்டும் சேர்ந்து அல் அனாத்துக்கு ஹபர் அல் அனாத்து மினல்லாஹி நிதானம் அல்லாஹுவின் புறத்திலிருந்து உண்டானதாகும் வல் உஜ்லத்து மினஷைத்தான் உஜ்லத் என்றால் நிதானத்துக்கு எதிர்ப்பதம் ஆப்போசிட் ஹரி பண்றது அவசரம் வல் உஜ்லத்து மினஷைத்தான் ஷைத்தானிடம் இருந்து உள்ளதாகும் ஷைத்தான் புறத்திலிருந்து உள்ளதாகும் அவசரம் என்பது ஷைத்தானிடம் இருந்து உள்ளதாகும் வாவ் ஹர்ஃபுல் அத்துஃப்னு சொல்லுவாங்க ஹர்ஃபுல் அத்துஃப் என்றால் கன்ஜெக்டிவ் லெட்டர்ஸ் அதாவது இணைப்பு எழுத்து இரண்டு தனித்தனி வாக்கியங்களை இணைக்கக்கூடிய எழுத்து ஹர்ஃபுல் அத்துஃப் ஹர்ஃபுல் அத்துஃப் ஐன் தோ அல் உஜ்லத்து முபத்ததா மின் ஹர்ஃபுல் ஜர் அஷைத்தானி இஸ்முல் மஜ்ரூர் மின் அஷைத்தானி ஜார் மஜ்ரூர் இணைந்து இந்த முபத்ததாவிற்கு ஹபராக அமையும் இந்த முபத்ததாவிற்கு ஹபராக அமையும் அல் அனாத்து மினல்லாஹி வல் உஜ்லத்து மின் அஷைத்தான் நிதானம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உண்டானது மற்றும் அவசரம் ஷைத்தானின் புறத்திலிருந்து உண்டானது ஒன்பதாவது ஹதீஸ் அல் முஃமினு கிர்ருன் கரீமுன் முஃமின் ஆகிறவன் கிர்ருன் ஏமாற்றப்படக்கூடியவனாகவும் கரீமுன் சங்கை மிகுந்தவன் இந்த இடத்துல பெருந்தன்மையுடையவனாகவும் இருப்பான் உலக விஷயங்களில் முஃமின் என்பவன் ஈமான் கொண்டவன் என்பவன் ஏமாற்றப்படக்கூடியவனாகவும் கரீமுன் கரீம் என்றால் சங்கை மிகுந்தவன் அதாவது பெருந்தன்மையை உடையவனாகவும் இருப்பான் இதனுடைய நோக்கம் என்னன்னா ஹிர்ன்னா ஏமாற்றப்படக்கூடியவன் அப்படின்னா நேர்மையானவனாக மென்மையானவனாக இருப்பான் இந்த உலகத்தை பொறுத்தளவுல யாராவது நேர்மையாகவோ அல்லது மென்மையாகவோ இருந்தா என்ன நடக்கும் மற்றவர்கள் வந்து ஏமாற்றி விட்டு சென்று விடுவார்கள் அதுதான் முஃமீன் என்பவன் இந்த உலக விஷயங்களில் ஹிர்ருன் என்றால் ஏமாற்றப்படக்கூடியவன் யாரையும் ஏமாற்ற மாட்டான் கரீமுன் சங்கை மிகுந்தவன் அதாவது பெருந்தன்மை உடையவனாக மன்னிப்பு குணம் மிக்கவனாக இருப்பான் வல் ஃபாஜிரு அதற்கு மாற்றமாக மற்றும் ஃபாஜிர் என்பவன் பாவி ஹப்புன் இதை ஹப்புன் என்றும் வாசிக்கிறாங்க ஹிப்புன் என்றும் வாசிக்கிறார்கள் ஹப்புன் லஈமுன் ஏமாற்றக்கூடியவனாகவும் பழிக்கப்படக்கூடியவனாகவும் லஈமுன் அப்படின்னா சபிக்கப்படக்கூடியவன் பழிக்கப்படக்கூடியவனாகவும் இருக்கிறான் அதாவது அவன் என்ன செய்வான் நீதத்தை பேணாமல் மென்மையை பேணாமல் மற்றவர்களை ஏமாற்றி தனக்கு வேண்டியதை அவன் என்ன செய்வான் சாதித்து கொள்பவனாக இந்த பாவி இருப்பான் லஈமுன் அப்படி ஏமாத்தினவங்களை மற்றவங்க என்ன செய்வாங்க பழிப்பாங்க பழிக்கப்படக்கூடியவனாகவும் பழிக்கக்கூடியவனாகவும் இருப்பான் தர்கீப்பு விஷயத்துல பார்த்தோம்னா
அல்மினு முபத்ததா கிர்ருன் ஹபர். இது ஹபர் அவ்வல் அப்படி வச்சுக்கலாம். கரீமுன் என்பதை ஹபர் சானி. முமினாகிறவன் கிர்ருன் ஏமாற்றப்படக்கூடியவனாகவும், அதாவது ஏமாறுபவனாகவும் இருக்கிறான். மேலும் பெருந்தன்மை உடையவனாகவும் இருக்கிறான். இத ஹபர் அவ்வல்னு வச்சிடலாம், இத ஹபர் சானி என்று கொடுக்கலாம். வல்ஃபாஜிரு வாவ் ஹர்ஃபுல் அதுஃப். வல்ஃபாஜிரு அல்ஃபாஜிரு முபத்ததா ஹப்புன் ஹபர் அவ்வல் லஈமுன் ஹபர் சானி இரண்டாவது ஹபர். இதுல எப்படி முபத்ததா ஹபரை நாம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எந்த ஒரு வாக்கியமும் தொடக்கமாக இருக்கும் பொழுது அது முபத்ததாவாக இருக்கும். அல் அநாத்து உதாரணமா பாருங்க, அல் அநாத்து நிதானமாகிறது. அதாவது ஒரு வாக்கியத்தை தொடங்குறோம், இன்னும் செய்தி கிடைக்கல, நிதானமாகிறது, அப்ப இது முபத்ததா. என்ன செய்தி? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உண்டானது, அப்போ உண்டானதாக இருக்கும். செய்தி கிடைக்கக்கூடியது அதுதான் ஹபர். அதாவது அல் முக்மின் முக்மின் ஆகிறவன், கிர்ருன் ஏமாற்றப்படக்கூடியவனாகவும், கரீமுன் பெருந்தன்மை உடையவனாகவும் இருப்பான். வல்ஃபாஜிரு மற்றும் பாவியாகிறவன், ஹப்புன் மற்றவர்களை ஏமாற்றக்கூடியவனாகவும், லஈமுன் பழிக்கப்படக்கூடியவனாகவும் இருப்பான். ரவாஹு அஹ்மத் வத்திர்மிதி. அஹ்மத் திர்மிதி இந்த இரண்டு கிரந்தங்களிலும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றுள்ளது. பத்தாவது ஹதீஸ் பாருங்க, அஸ்-ஸுல்மு ஸுலுமாத்து யௌமல் கியாமதி. இந்த இடத்துல ஸுல்முக்கு இரண்டு அர்த்தங்கள் வைக்கலாம், இருள் மற்றும் அநீதம். இந்த இடத்துல அநீதம் என்ற அர்த்தம் வைக்கணும், இங்கே இருள் என்ற அர்த்தத்தை வைக்க வேண்டும். இது முஃப்ரதான வார்த்தை, இது ஜம்முனுடைய வார்த்தை. அநீதமாகிறது கியாமத் நாளினுடைய இருள் களிலிருந்து உண்டானது. அநீதமாகிறது கியாமத் நாளினுடைய இருள்களிலிருந்து உண்டானது. இதனுடைய தர்க்கீப் எப்படி இருக்கும்? அவ்வுல்மு என்பது முபத்ததா, அநீதமாகிறது, அநியாயம் செய்வதாகிறது. துலுமாத்துல் யௌமுல் யௌமல் கியாமதி, கியாமத் நாளினுடைய இருள்களிலிருந்து உண்டானது. அப்ப இதுதான் ஹபர். இப்ப துலுமாத் என்பது இந்த இடத்துல மௌசூஃப், எப்படிப்பட்ட இருள்கள்? கியாமத் நாளில் இருக்குமே அப்படிப்பட்ட இருள். அப்போ இது மௌசூஃப், இது சிஃபத். மௌசூஃப், இது சிஃபத். இப்ப யௌமுல் கியாமத்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா, யௌம வந்து தர்ஃப். தர்ஃப் என்றால் ஒரு விஷயம் நடக்கக்கூடிய நாளுக்கு வந்து தர்ஃப் ஜமான் என்று சொல்லுவார்கள், இடத்திற்கு தர்ஃப் மகான் என்று சொல்லுவார்கள். இப்ப இந்த இருள்கள் எங்க நடைபெறுகிறது? கியாமத் நாளில். நேரம் நேரத்தை குறிக்கக்கூடியது இந்த தர்ஃப். அதனால இது தர்ஃப் ஜமான், ஒரு செயல் நடைபெறக்கூடிய தர்ஃப், காலத்தை குறிக்கக்கூடிய எழுத்து வார்த்தை. தர்ஃப்க்கு அடுத்து உள்ளது எப்போதுமே முதாஃபுன் இலைஹியாக அமையும். அல் கியாமத்தி முதாஃபுன் இலைஹி. இந்த தர்ஃபும் முதாஃபுன் இலைஹியும் இணைந்து இந்த மௌசூஃபுக்கு சிஃபத், இந்த மௌசூஃப் சிஃபத் இணைந்து இந்த முபத்ததாவிற்கு ஹபர். பதினோராவது ஹதீஸ், அல் பாதியு பிஸ்ஸலாமி, சலாமை கொண்டு ஆரம்பிக்கக்கூடியவன், பரி உம் மினல் கிபிரி, தற்பெருமையிலிருந்து நீங்கியவனாக பரிசுத்தப்படுத்தப்பட்டவனாக இருக்கிறான். இரு சகோதரர்களுக்கு மத்தியில, சகோதரிகளுக்கு மத்தியில மனப்பிணக்கு ஏற்படும் பொழுது, மனக்கசப்பு ஏற்படும் பொழுது, யார் அந்த கசப்பை மறந்து மன்னித்து முதலாவதாக சலாமிக்கிறார்களோ அவர் அப்படிப்பட்டவர், கிபிர் தற்பெருமையிலிருந்து நீங்கியவராக இருக்கிறார் என்பதுதான் இந்த ஹதீஸினுடைய கருத்து. ஆனால் இன்று நம்மளுடைய வாழ்க்கை அவ்வாறு மாற்றமாக இருக்கிறது. அதற்கு
மாற்றமாக இருக்கிறது. நாம எதுக்கு போய் சொல்லணும், அவங்க வந்து சொன்னா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நான் உதுபில்லாஹி ரவாஹுல் பைஹகி, பைஹகி கிரந்தத்துல இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்குது. தர்கீப் பொறுத்தரவுல நம்ம அர்த்தத்தை எப்படி வைக்கிறோம் பாருங்க, அல்பாதியு பிஸ்ஸலாமி, சலாமை கொண்டு ஆரம்பிக்கக்கூடியவன். அப்ப இதுதான் ஆரம்பம், அந்த வாக்கியத்தினுடைய ஆரம்பம் அல்பாதியு ஆரம்பிக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்ல முடியும், சலாமை கொண்டு ஆரம்பிக்கக்கூடியவன். அப்ப இதுதான் ஆரம்பம். இதற்கு செய்தி எங்க வருது, இந்த ஆரம்பத்திற்கு என்ன செய்தி கிடைக்குது, பரி உம் மினல் கிபரி, தற்பெருமையிலிருந்து நீங்கியவனாக இருப்பான். இதுதான் கபர். இதற்கு மத்தியில இந்த இரண்டு மூன்று வார்த்தைகளுக்கு மத்தியில எப்படி இணைப்பை ஏற்படுத்துவது, தர்கீப் என்றாலே இணைப்பு, இலக்கண அமைப்புல ஒரு இணைப்பை ஏற்படுத்துவது. அல் பாதியு இஸ்மு அப்படின்னு சொல்லிடலாம். மொத்தமா நீங்க இந்த கபர் இது முபத்ததா, இந்த இது வந்து கபர் என்று சொல்லணும் அப்படின்னா அல் பாதியு இஸ்முல் ஃபாயில் என்று சொல்லலாம். இது இஸ்முல் ஃபாயில், பாதியு பதிலிருந்து வந்த பாதி ஆரம்பிக்க கூடியவன் இஸ்முல் ஃபாயில். பி ஹர்ஃபுல் ஜர் இஸ் இஸ்லாம் என்பது சலாம் என்பது இஸ்முல் மஜ்ரூர். பரி உம் இஸ்முல் ஃபாயில் மின் ஹர்ஃபுல் ஜர் அல் கிபிரி என்பது இஸ்முல் மஜ்ரூர். அல் பாதியு பிஸ்ஸலாமி பரியு மினல் கிபிரி. பன்னெண்டாவது அத்துன்யா சிஜ்னுல் முஃமினி வ ஜன்னத்துல் காஃபிரி. இந்த உலகமாகிறது, துன்யா என்பது இந்த உலகமாகிறது, சிஜ்னுல் முஃமினி முஃமின்களுடைய சிறைச்சாலையாக இருக்கிறது. அப்போ அத்துன்யா உலகமாகிறது, முஃமின்களுடைய சிறைச்சாலையாக இருக்கிறது. வ ஜன்னத்துல் காஃபிரி, மேலும் இறை நிராகரிப்பாளர்களுக்கு சொர்க்கமாக இருக்கிறது. இந்த துனியா முஃமின்களுக்கு சிறைச்சாலையாகவும் இறை நிறைய நிராகரிப்பாளர்களுக்கு சொர்க்கமாகவும் இருக்கின்றது. சிறைச்சாலையில நாம நினைச்சதை யாரும் செய்ய முடியாது, அதற்குன்னு ஒரு சட்ட திட்டங்கள் இருக்குது, அதற்கு அடிபணிந்து கட்டுப்பட்டு தான் சிறைச்சாலையில் சிறைவாசிகள் வாழ வேண்டும். அந்த அடிப்படையில தான் துன்யா முஃமின்களுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆனா இறை நிராகரிப்பாளர்களுக்கு இது சொர்க்கம், அவர்கள் நினைத்ததை செய்து கொள்வார்கள் இந்த உலகத்துல. அத்துன்யா முபத்ததா, சிஜ்னுல் முதாஃப், அல் முஃமினி முதாஃப் இலைஹி, வாவ் ஹர்ஃபுல் அதுஃப், ஜன்னத்து முதாஃப், அல் காஃபிரி முதாஃபின் இலைஹி. இந்த இது சேர்ந்து, இந்த எல்லா வார்த்தைகளும் சேர்ந்து இந்த முபத்ததாவிற்கு கபர். அத்துன்யா சிஜ்னுல் முஃமினி வ ஜன்னத்துல் காஃபிரி. ரவாஹுல் முஸ்லிம், முஸ்லிம் கிரந்தத்துல இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த பாடத்தில் அடுத்த ஹதீஸில் சந்திக்கலாம். ஜஸாகுமுல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.